பார்க்கல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கல, சந்தோஷமாக இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய படங்கள் ஆரம்பிக்க போது, ஆனால் ஆரம்பித்த முதல் படம் இதுதான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த முன் பணியை தொடங்கியிருக்காங்க, நேரடியாக களத்தில் ஒரு மூணு நாளாக வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து புதுமுக கதாநாயகன், புதுமுக கதாநாயகிகள், அதே மாதிரி என்னுடைய அன்பு நண்பர் இயக்குனர் ரவிதேவா அவர்கள், தயாரிப்பாளர்களும் நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது பிச்சாண்டி நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்கள், அதெல்லாம் மீறி உங்களுக்கு தெரியும் சேலம் தொழிலதிபர் இது ஆர்ஆருடைய தொழிலதிபர் அண்ணன், அவர் இருக்கிற இடம் எப்போதுமே கலகலப்பாக இருக்கும். நிறைய பேர் என்னை கேட்டாங்க, ஒரே விஷயம் தான் கேட்டாங்க, என்ன திடீர்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு. நம்ம எப்போதுமே ரியல் ஹீரோலாம் இல்லை, ரியல் ஹீரோ தான், அது நல்லா தெரியும். கதாபாத்திரமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் வந்து சொன்ன உடனே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த ஓஜோங்கிற பேர்லேயும் உங்களுக்கு தெரியும் அது ஹாரார்னு. ஆனால் வழக்கமான ஹாராராக இது இருக்காது. காரணம், உளவியல் சம்பந்தமான விஷயங்களை ஓஜோ போடு மூலமாக கண்டறியலாம்ங்கிறது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை ஆய்வு அது. அந்த ஆய்வை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிட்ருக்குறோம், நடிச்சுக்கிட்டுருக்குறோம். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இதில் வந்து முழுக்க முழுக்க இந்த கதையை இழுத்துட்டு போகிற ஒரு கதாபாத்திரங்கிறதுனால வேண்டி, இந்த கதாபாத்திரமாக நான் சரியாகவேனே எனக்கு தோணுச்சு, அதனால் வேண்டி இந்த கேரக்டர் எடுத்து நடத்துகிறேன். மற்றபடி வழக்கம் போல் உங்களுடைய வரவேற்பு நிறைய, எல்லாமே பெரிய பெரிய டெக்னிஷியன், சண்முகம் சாரை தெரியும், அவங்க அப்பாவை பற்றியும் தெரியும், உங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது தெரியும். அதே மாதிரி பாலபரணி அண்ணா கேமரா, அவர் சொல்லவே வேண்டியதில்லை, செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்லேயே ரொம்ப தரமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன படங்களை நீங்கள் கொண்டு போய் சேருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, அவ்வளோ. வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்டுன்னா கேட்டுக்கலாம். வணக்கம். சவுண்டு எம்பர் பிரின்ஸு, பிரின்ஸ் ஸ்டுடியோக்கு இது வந்து மூணாவது படம். இந்த படம் வந்து, படத்தோட பேர் வந்து ஓஜோ. இந்த படத்தில் வந்து டைரக்டர் மிஸ்டர் ரவிதேவா பண்ணுறாங்க. இந்த படத்தை தயாரிக்கிற வந்து நானும் நம்ம அண்ணன், எங்கள் அண்ணன் பிச்சாண்டி அவர்களும் சேர்ந்து பண்ணுறோம். படத்தில் டெக்னீஷியனாக வர்றவங்க மிகப்பெரிய ஆள்லாம் பண்ணுறாங்க. நிறைய அண்ணன் பரணி அண்ணன் பண்ணுறாங்க, கேமராமேன் பண்ணுறாங்க, அண்ணன் சினேகன் சார் பண்ணுறாங்க, படத்தில் நடிக்கிறாங்க, பெரிய பெரிய கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் பெரிய 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 ஆட்கள்லாம் பண்ணுறாங்க. நம்ம படத்தில் அறிமுக நாயகனாக தம்பி சிவா பண்ணுறாங்க. லூப்னா அறிமுக ஹீரோயினி, அறிமுக ஹீரோயினி சுவாதி பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு அணக்கு ஆனால் நமக்கு இதுக்கு சிறப்பு இதாக வந்திருக்கிறது, அண்ணன் வந்து அப்பா கேரக்டர் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணன் ஆர்ஆர் பிரியாணி அதிபர். மற்றும் இயக்குனர் இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, பிச்சை அண்ணன். இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கும். படம் ஆர்ஆர் மூவி தான், ஒரு லவ் கலந்த ஒரு ஹாரர் மூவி. நன்றி. இந்த படத்துடைய தலைப்பு ஓஜா. இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன். என்னுடைய பேர் ரவிதேவா. என்னோட சார்ந்து கேமராமேன் பாலபரணி சார் பண்ணுறாங்க, சண்முகம் சார் ஆர்ட் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சினேகன் சார் பாட்டு எழுதியும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பொறுப்பேற்று நடிக்கிறாங்க. மற்றும் இது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா, ஸ்ரீ செல்வி அப்படின்னு ரெண்டு பேர் பண்ணுறாங்க. ஜாக் ஜான்சன் ஃபைட் மாஸ்டராக பண்ணுறாங்க. மற்றபடி கதையை சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். இந்த கதையை ஓஜோன்றது என்ன அப்படின்னு உள்ளது சஸ்பென்ஸாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டிப்பாக டிவிலேயோ தியேட்டர்லேயோ எந்த சிஸ்டத்தில் ரிலீஸ் பண்ணுவோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சென்னையில் தொடங்கி இருக்கக்கூடாதுக்கு அப்புறம் இவ்வளோ பேர் பத்திரிக்கையில் பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு வருஷம், இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பத்திரிக்கையில் பார்க்குறதுக்கு கிடைக்காம காத்துக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணித்தாங்க. உங்கள் கையில் இருக்குது சினிமா. இது இப்போ சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். மற்றும் கேரளா ஊட்டியில் படப்பிடிப்பு நவம்பர் மாதம் முடிஞ்சு, இறைவன் ஆசையும் உங்களோட இதுவும் இருந்தால் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் என்ன சிஸ்டத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இறைவன் வச்சிருக்கிறார், அதேமாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பத்திரிகை துறையினருக்கு வணக்கம். முதல்ல அரசு இந்த லாக்டவுனில் 7-8 மாதம் முடங்கி கிடந்த இந்த திரைப்படத்துறையை நமக்கு அனுமதி அளித்ததுக்கு அரசு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரசு இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு நாம் நம்புகிறோம். கொஞ்சம் எனக்கு இருக்கிற கோரிக்கையில் என்னவென்றால், அரசுக்கு கொஞ்சம் வரி விலக்கு கொடுத்து இந்த சின்ன திரைப்படங்களை திரையிடுவதற்கு அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அனைத்து படங்களும் சம உரிமை பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த படம் இந்த தருணத்தில் முடங்கி கிடந்த தொழிலாளிகளெல்லாம் ஒரு உற்சாகம் தரும் விதமாக என் அன்பு நண்பர் பரணியும் என் அன்பு அண்ணன் பிச்சாண்டி அவர்களும் இந்த திரையுலகத்துக்கு ஒரு வாழ்வளித்திருக்கார்கள் என்று தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும்
இது மூணாவது படம் பழனிக்கு தான், பிச்சாண்டி அண்ணனுக்கு இது ரெண்டாவது படம் தான். அதிவேகங்கிற படம் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம ஆர்வம் நடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த தருணத்தில் இப்படி ரெண்டாவது திரைப்படத்தை அவர் துணிச்சலாக பதிவு பண்ணியிருக்கான்னு சொன்னால் எத்தனை பேருக்கு வாழ்க்கை முன் உதாரணமாக அவர் இருந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் ஹீரோனிக்கு தகப்பனார் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு, அதை கரெக்டாக பண்ணணும். நட்புக்காக அன்புக்காக பண்ணித்தரேன். என்னை அறிந்தவர்கள் தான், நீங்கள் தொழில் விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். ஒரு டைமிங் இது எனக்கு. இந்த தருணத்தில் ஆதரவு அளித்த பத்திரிகை துறையினருக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூட கரம்பட்டிருக்கேன். பரணி சார் இருக்கார் கேமராமேனு, புது குழந்தைங்கலாம் இருக்காங்க, அவங்க எதிர்காலம்லாம் நல்லா இருக்கணும், குட்டிமா எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த படத்தில் நானும் என்னுடைய இவ்வளவு பணிகளுக்கு இடையிலையும் நடித்து கொடுக்க சமைச்சிருக்கேன். இந்த தினத்தில் மீண்டும் புரடி சார் நமக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இன்னும் சேர்த்து தான் அதில் சொல்லிக்கிறோம். ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது உணவு தான், மூணு வேளை பட்டி கிடந்தாலும் ஒரு வேளை உணவு கிடைக்கிறது தான் நம்ம என்றைக்கும் பெருசாக நினைப்போம். அதுக்காக தான் நம்ம எல்லோரும் பயணித்துட்டு வரோம். இந்த வாழ்வழித்த திரை உலகத்துக்கு புரடிசருக்கு வாழ்த்து சொல்லி, ஊடகத்துறை நீங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்த உங்களுக்கெல்லாம் நான் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இதே போல் மக்கள் இடத்துல கொண்டு போய் இந்த நிகழ்வுகளை நீங்கள் பதிவு பண்ண போது நல்லா போடுங்க, போட்டு இந்த படத்தை பற்றி நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி நல்ல ஒரு விளம்பரம் தந்து இது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்த வந்த உங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் இணைத்து இதில் நன்றி கூறி பெறுவேன். அன்பு அண்ணனுடைய மகனே சிவா சுந்தரம் அறிமுகமாயிருக்கின்றார். இதுக்கு முன்னாடி பார்த்தவர் எனக்கு அடையாளமே தெரியும், இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க சினிமாக்காரன. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு ஒரு அச்சாரமாய் நமது சூரியனாய் இருக்கிறார் அண்ணன் சினேக அண்ணன் கவிஞர். வயசில் சினிமா இருந்தாலும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூடாது, தம்பி மன்னிக்குவாங்க கவிஞரை. இன்று இளமை உள்ளவரவங்க நீங்கள் அறிந்தது, அவர் கூட இணைந்து பணியாற்றுள்ள பெரிய மகிழ்ச்சி அடிது. உங்கள் சேலமர தமிழ் செல்ல இந்த நிறுவனம் எல்லோரும் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படம் மிகப்பெரிய வர்த்தக ரீதியான வெற்றி பெற துணை பெறும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொள். நன்றி, வணக்கம். எல்லா தொலைக்காட்சியிலுமே சொல்லிட்டேன், நிறைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருந்துட்டு இருக்கு. அது சூர்யா மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி கருத்து சுதந்திரம் கூட கூடாதுங்கிற ஒரு நாட்டில் நம்மளால் வாழ முடியாது, நம்பர் ஒன். ரெண்டாவது, இன்னும் நீதித்துறைகளும் நீதிமான்களாலும் தான் இன்னும் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்களுக்கு. அவர்களே இதை தவறான முறையில் ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஒரு சிலர் அதுக்கு ஆதரிச்சிருக்காங்க. போது கடவுளையும் பெரியாரையும் விமர்சிக்கிற உலகம் சூர்யாவையாக விமர்சிக்காது. அதனால் வேண்டியதெல்லாம் கடந்து போயிடுவோம், நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் தொடர்ந்து வந்து தமிழ் பணியாக இருக்கட்டும், மொழி பணியாக இருக்கட்டும், இனப்பணியாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆற்றி கொண்டு இருக்கிறேன். ஊடகத்தில் நான் நல்ல இன்னைக்கு வந்து நான் கரண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சிடறேன். கூடிய விரைவில் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் சொல்லிடுறேன். வேற ஏதாவது படம் சார்ந்து அரசியல் சார்ந்து? ஓகே, இல்லை எனக்கு என்னென்னா, இப்போ அண்ணா இப்போ கூட சமீபத்தில் நண்பர் கேட்டார், திடீர்னு சினேகன் எழுதிக்கிட்டு இருந்தார், நடிக்க போனார், அப்போ அரசியல் போகிறார், ஏன் மாறிக்கிட்டே இருக்காருங்கிறது. ஒரு முறை தான் வாழ்க்கை, எல்லாத்துக்குமே எல்லா தளத்துலையும் வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தளத்திலையும் என்னை சமமாக நான் வந்து என்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் நான் எதையுமே இழக்கப்படுறதில்லை. கடைசி வரைக்கும் சாகும்போது மட்டும் கவிஞனாக சாகணுங்கிற ஒரே ஒரு ஆசை, அது வரைக்கும் வர வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். நடைமுறைகள் வச்சிருக்கோம், இத வந்து திரையரங்குல பாக்குறது இதை விட நல்லா இருக்கணும்னு மனசுல சொல்லணும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திரை படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னால அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஷோ போட்டு எல்லாமே நல்லா அழகாக சொல்கிறோம். இந்த படம் கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு, திரையில ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த கேரக்டர் இவங்க கரெக்டாக பிக்ஸ் இருப்பாங்க, இந்த படம் இந்த கேமராமேன் பண்ணி இந்த பைட் மாஸ்டர் பண்ணால் இந்த பாட்டு இந்த இவங்க எழுதுனா இந்த படத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும்னு உள்ள இதை நான் என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். இல்லை இல்லை, இல்லை ஒரு இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணணும். ஏன்னா அவர் இந்த படத்தில் சம்மந்தப்படலைனாலும் இவ்வளோ பெரிய குழு அமைஞ்சு சரியாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு
தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கி கதைக்கு பஞ்சமாக இருக்கிற காலத்தில் தமிழ் திரையுலகத்தை சார்ந்த ஒரு இயக்குனருடைய கதை இன்றைக்கு ரேஷ்மி ராக்கெட்னு சொல்லி இந்தியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாப்ஸி நடிச்சுட்டு இருக்கிறாங்க நந்தா பெரியசாமி அண்ணன். அவரு தான் எல்லாத்தையும் எங்களை ஒருங்கிணைச்சிருக்காரு. ஏன்னா இதை வந்து ஒரு நல்ல கதை. இவர் ஏற்கனவே வந்து அவங்க கூட நல்ல நெருக்கமாக இருந்ததுனால கதையை கேட்டுட்டு இவங்க இவங்கள போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த யூனிட்டை வடிவமைச்சது வந்து நந்தா பெரியசாமி இயக்குனர். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. இந்த நேரத்தில் தமிழ் சினிமா கொண்டாடப்படையினா ஒரு கதை வந்து இன்னொரு மொழியில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா நிறைய ஊடகத்தில் அவரை வாழ்த்தியிருந்தீங்க. இந்த நேரத்துலையும் அவருக்கு இந்த நேரத்தில் இந்த யூனிட்டை நாங்கள் சேகரித்ததுக்காகவும் ஒரு கண்டம் தாண்டி மொழி தாண்டி போயிட்டு இன்றைக்கி வேறு ஒரு களத்தில் தமிழ் எழுத்தாளராக அவர் நிற்கிறது வந்து உண்மையிலேயே வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமாக ஆமாம், பத்திரிகையாளராக இருந்தவர் அவர் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு மீடியாவில். அது பெரிய விஷயம் அவருக்கு. சொல்லுங்கள், பேசுங்க. வயசை மறைக்கிறதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன். எஸ் ஆமா, இல்ல அது வந்து ஒரு என்னன்னா இப்போ ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார் இயக்குனர், ஒரு விஷயத்த ஒழுமா சொன்னார். அப்போ கடவுள் என்ன வழிவிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு முதல்ல படத்தை முடிப்போம், வேணா வேலை செஞ்சுட்டே இருப்போம். நிச்சயமாக எல்லாத்துக்குமே இப்படி இதுவும் கடந்து போகணும்னு ஓசை சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். இந்த படம் வெளியில் வரும்போது எது எங்களுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஓடிடினால் வந்து திரைப்படங்கள் முடங்கி போகிறது என்பதில் எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா திரையரங்கத்தில் அந்த திரைப்படத்தை பார்க்குறவுடைய அந்த களம் வேறு, அந்த உணர்வு வேறு. இன்றைக்கு வேறு வழி இல்லை. ஆயன் இன்றைக்கி வந்து தவியாக தவிச்சிட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா தொழில்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குது. கலைஞர்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம கூட்டத்திலேயே வேலை பார்க்குறவங்க, நமக்கு முதல் கட்டளையே கூட்டம் சேரக்கூடாதுங்கிறது. அது ஷூட்டிங்காக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் கூட்டம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலத்தில் வந்து தடுமாறிடுமோ படம், திரைப்படம் தடுமாறிடுமோங்கிற ஒரு பதட்டத்தெல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பின்னாடி அதுதான் ஃபியூச்சர், அது நல்லாவே தெரியும். அதனால் திரைப்படம் வந்து திரைத்து அரங்கத்தோடைய வளர்ச்சி பாதிக்காதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்போ எல்லா பேருமே நீங்கள் போட்டோ திறந்து வச்சுக்கிட்டு கேட்டதுனால கழட்டிருக்கோம். இல்லை எல்லாருக்குமே வரும்போது உங்களுக்கு வச்சிருக்கோம். கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதன் பிரகாரம் காலையில் வந்து செக்அப் பண்ணிட்டு அவங்க கார்பரேஷனில் வராங்க சொல்கிறாங்க, அதன்படி கேட்டு கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் நடந்துக்கிறோம். இந்த ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வச்சிருக்கிறோம். முகம் தெரியறது வேண்டி நீங்க கேட்டுக்கிட்டதுனால கிளத்திருக்கிறோம். அவ்வளவுதான்.